ஹரிஹரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கோக்ரெட் புட்டிங். இதை வந்து எப்படி சொல்லலாம்னாக்க தேங்காய் அல்வான்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இதை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்ப்போம். 1.5 கப் அளவு தேங்காய் தூள் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு ஜீனி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3/3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துருக்கேன். அதை நமக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஆட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம கோக்கரன் புட்டிங் செய்ய போயிடலாம். வாங்க, ஃபஸ்ட் வந்து ஜாரில் வந்து நம்ம வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இதில் 3 ஏலக்காய் நம்ம போட்டுருவோம். உங்களுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பால் புழிஞ்சு எடுத்தாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பாலை உரமாக எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துருக்கோம். அதில் வந்து 2 கரண்டி அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேவையான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ இந்த கார்ன்ஃப்ளோர் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பாலோட ஜீனி ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஜீனி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு ஜீனி கரைஞ்சிட்டா போதும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம ஜீனி போட்டு கலக்கி வச்ச பாலை வந்து இப்போ நம்ம அடுப்பில் வச்சுருவோம். இது ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப சீக்கிரமாக சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக புட்டிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். லைட்டாக ஹீட் ஆகட்டும், அடிக்க பிடிக்காமல் லைட்டாக கலக்கிக்கோங்க. லைட்டாக அந்த பால் லைட்டாக ஹீட் ஆகிடட்டும். இப்போ நம்ம பால் ஓரளவு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கலக்கி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். நம்ம கிண்டிக்கிட்டே இருங்க. அடிபிடிச்சிட வேணாம். பார்த்தீங்களா, நான் இப்போ இந்த மாதிரி பபுள்ஸ் பபுள்ஸாக வரணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துடட்டும். வந்தோடனே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்க போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லா அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. அவ்வளோதான், நமக்கு சரியான பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை ஒரு கண்டெய்னர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி டிசைனாக உள்ள ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன். அதில் கொஞ்சமான தேங்காய் தூள் உள்ள ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எதெல்லாம் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுக்க புட்டிங்க நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். நம்ம ஊற்றியாச்சு. இன்னொரு கரெக்டாக 2 ஹவர்ஸ் அப்படிலாம் 1 ஹவரில் வந்து நமக்கு அந்த புட்டிங் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக கிடச்சிரும். ஓகேங்களா? நீங்கள் இது மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்படி அடிச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஏர் பபுள்ஸ் எல்லாம் வெளில லீக் ஆகிரும்.
ஏனா யார் வந்து உள்ள லாக் ஆயிருக்கும் அவ்வளவுதான் நம்ம இன்னொரு 1 ஹவர் இல்ல 2 ஹவர்ஸ் அப்படி இல்ல நீங்க ஃப்ரிட்ஜ்ல கூட நீங்க வந்து ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் வச்சீங்கனா உங்களுக்கு சூப்பரா ரெடி ஆயிடும் ஓகேங்களா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம் இப்ப நல்ல சூப்பரா ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம வந்து இத ப்ளேட் பண்ண போறோம் நல்லா சூப்பரா ரெடி ஆயிருச்சு எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா அந்த மில்க் பாலோட ஒயிட் கலர் அது மேங்க மேல தேங்காய் துருவல் எல்லாம் போட்டது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க ஒரு பீஸ் வெட்ட போறேன் பாருங்க எவ்வளோ அழகாக அந்த பீஸ் எவ்வளோ அழகாக இருந்துருப்பாங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்